ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் வரதராஜா அண்ட் வெல்கம் டு ஆர் சேனல். இன்றைக்கி நம்ம எபிசோட் 521 சப்ஸ்கிரைபர்ஸ் ரியல் லைஃப் கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க வந்து பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த ட்ராவல் எல்லாருமே விரும்புவாங்க, அதுலேயும் குறிப்பாக நைட் டைமில் ட்ராவல் பண்ணுறது அப்படின்றது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், குறிப்பாக இளைஞர்களுக்கு ரொம்பவும் பிடிக்குங்க. அப்படி நீங்கள் ஒரு இளைஞனாக இருந்து ஒரு நைட் டைம் ட்ராவலில் வந்து போகிறீங்க, அந்த டைமில் நீங்கள் ஒரு கோ பேசஞ்சரை வந்து பார்க்குறீங்க, ஆனால் உங்களுடைய கோ பேசஞ்சர் உண்மையிலேயே ஒரு கோ பேசஞ்சர் இல்லாம அது வந்து ஒரு அமானுஷம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிய வந்தது அப்படின்னா, அப்போ உங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கும்? பயங்கர டெரிஃபைங்காக இருக்கும்ல. வெல், இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற நிகழ்வில் அப்படிப்பட்ட மிகவும் சுவாரஸ்யமான ஒரு ட்ராவல் சம்பவம் தாங்க காத்துக்கிட்டு இருக்கு. வெல், இந்த சம்பவத்தை நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுடைய புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, இல்லைனா நம்மளுடைய சேனலை பார்த்துட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் டே போடுற வீடியோ உங்களால் உடனே உடனே பார்க்க முடியும். இப்போ வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு அமானுஷமான நிகழ்வை நம்மளுக்கு உடுமலைப்பேட்டையிலிருந்து ராமசுவாமி அப்படின்றவர் வந்து மெயில் பண்ணி விட்டுருக்காருங்க. இந்த அமானுஷமான நிகழ்வு அவருக்கு 12 வருடங்களுக்கு முன்னாடி நம்மளுடைய சென்னை மாநகரத்தில் தான் நடந்தது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. சரி, கதையுடைய ஸ்டார்டிங்லேருந்தே வர ஆரம்பிப்போமே. ராமசுவாமி வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்து உடுமலைப்பேட்டையில் தான், அங்கே தான் அவர் வந்து பிறக்கிறாரு, அங்கே தான் அவருடைய பள்ளி படிப்பை வந்து முடிக்கிறாரு. கல்லூரி படிப்புக்காக அவர் எங்கே வந்திருக்காருன்னு கேட்டிங்கன்னா கோயம்புத்தூருக்கு வந்திருக்காரு. கோயம்புத்தூரில் தான் அவருடைய கல்லூரி படிப்பை முடிக்கிறாரு. முடிச்சுட்டு திரும்பியும் இவருடைய ஊருக்கு வந்து போறாருங்க. இவருடைய ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்புகள் ரொம்ப கம்மியா இருந்தது அந்த டைம்ல. ஏன்னா உடுமலைப்பேட்டைக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு சின்ன அழகிய கிராமம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரொம்பவும் கம்மியான வேலை வாய்ப்பு தான் இருந்தது. ஸோ அதனால அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா சம்பாதிக்கிறதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்பவும் கம்மி. இன்ஃபேக்ட் சம்பாதிச்சாலுமே ரொம்ப கம்மியான சம்பளம் தான் அவர் வந்து வாங்கிட்டு இருந்தாருங்க. ஸோ அவருடைய வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மா அதுக்கப்புறம் இவர் மூணு பேர் இருந்தாங்க. அப்பாவும் வேலைக்கு போவாரு, அம்மாவும் வேலைக்கு போவாங்க, இவருமே வந்து வேலைக்கு போவாருங்க. ஸோ மூணு பேரும் வேலைக்கு போனதுனால ஒரு டைம்ல வந்து ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இப்படி போய்கிட்டு இருந்த இவங்களுடைய வாழ்க்கை, அதாவது ஓகே அப்படின்னு சொல்லி போய்கிட்டு இருந்த இவங்களுடைய வாழ்க்கையில அவங்க அம்மா அப்பா என்ன டிசைட் பண்றாங்க அப்படின்னா இவருக்கு வந்து திருமணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்றாங்க. ஸோ திருமணம் பண்ணணும் அப்படின்னா இந்த சம்பளம், அதாவது இப்போ வர வருவாய் வந்து பத்தாது இல்லையா? ஏன்னா இவங்களுடைய ஃபேமிலியை ரன் பண்றதுக்கு அது கரெக்டா இருக்கு, மூணு பேரும் சேர்ந்து சம்பாதிச்சாதான் கரெக்டா இருக்கு. ஆனா இதுவே ஒரு கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு பெண் வருவாங்க, ஸோ அவங்களுடைய செலவுகளும் பார்க்கறதுக்கு சம்பளம் வந்து ரொம்ப கம்மி. அதோட கல்யாணத்துக்கு உண்டான செலவுக்கு காசு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட கிடையாதுங்க. ஸோ என்ன பண்றது அப்படின்னு சொல்லி முழிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இதுக்கு நடுவில் ஒரு பயங்கர துயரமான சம்பவம் ராமசுவாமியோட வாழ்க்கையில வந்து நடக்குதுங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க அப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போயிடுதுங்க. ஸோ அவரை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க, ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்து கூட்டிட்டு போறாங்க. ஸோ அங்கே வச்சு சிகிச்சை பார்க்குறாங்க. கிட்டத்தட்ட 6 மாதம் அவர் வந்து பாத்தீங்கன்னா படுத்த படுக்கையா தான் இருக்காரு. சோ அவங்க அப்பா கூடம் சரியில்லனா டேக் கேர் பண்ணிக்கிறதுக்கு யாராவது கூட இருக்கணும் இல்லையா? சோ அதனால அவங்க அம்மா வந்து பாத்தீங்கன்னா கூடவே இருக்காங்க. சோ இவருமே ராமசாமி வந்து மார்னிங்ல வந்து வேலைக்கு போறாரு, நைட் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்பா கூட ஹாஸ்பிடல்ல வந்து ஸ்டே பண்றாரு. இப்படியே கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் போகுதுங்க. 6 மாசத்துல அவங்க அப்பாவுடைய உடல்நிலையில கொஞ்சம் கூட வந்து ஒரு முன்னேற்றமே இல்ல அப்படின்னு சொல்லலாம். சோ அதனால டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா இவர் இன்னொரு 10-15 நாள் தாங்க உயிரோடு இருப்பாரு. சோ ஏன் ஹாஸ்பிட்டல்ல வச்சு கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க, உங்க வீட்டிலேயே வச்சுக்கோங்க அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. இது வந்து ரொம்பவும் ஒரு துயரமான ஒரு நிகழ்வு அவங்களுடைய வாழ்க்கையில. ஸோ அவங்க அப்பாவை வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. அவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா படுத்த படுக்கையா இருக்காருங்க. குடும்பத்தில் ஆல்ரெடி வந்து வருவாய் ரொம்ப கம்மி, ஏன்னா 3 பேர் சம்பாதிக்கிற இடத்துல இப்போ ராமசுவாமி மட்டும்தான் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காரு, காசும் பத்தல. அட் த சேம் டைம் அப்பாவுடைய உடல்நிலையும் இப்படி ஆயிடுச்சு, இன்னொரு 10-15 நாள் தான் அவர் உயிரோடு இருப்பாரு அப்படின்ற மாதிரி வர சொல்லிட்டாங்க. ஸோ ரொம்பவும் துயரத்தில் வந்து அவரும் அவருடைய அம்மாவும் வந்து இருக்கிறாங்க. ஸோ இப்படியே ஒரு சில நாட்கள் போகுது. கரெக்டாக டாக்டர்கள் சொன்ன மாதிரியே ஒரு 12 நாள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவுடைய உயிர் வந்து பிரிஞ்சிருதுங்க. குடும்பமே ஒரு பயங்கர சோகமான ஒரு நிலையில் இருக்காங்க. சொந்தக்காரங்கள்லாம் வராங்க, அதுக்கப்புறம் அப்பாவுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாமே செய்கிறாங்க. செஞ்சு முடித்ததுக்கப்புறம் ராமசாமி வந்து உட்காண்ட்ருக்காரு. அவங்க அம்மாவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் வயசான ஒரு பர்சனாக, ஸோ அதுக்கப்புறமும் அவங்கள வேலைக்கு போய் கஷ்டப்படுத்தக்கூடாதுன்றதுக்காக ராமசாமி என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த மாதிரி நான் தான் படிச்சிருக்கேன், டிகிரி எல்லாமே
எல்லாமே முடிச்சிருக்கேன். இந்த ஊர்ல இருந்து நான் வேலை பார்த்தேன் அப்படின்னா கண்டிப்பா என்னால அவ்வளவு சம்பாதிக்க முடியாது. நான் சென்னைக்கு போறேன், சென்னையில போய் வேலை பார்க்கறேன், அப்பதான் வந்து நான் கொஞ்சம் நல்லா சம்பாரிச்சு உன்னையும் நல்லா வச்சு பாத்துக்க முடியுமா. இப்போ அப்பாவுக்கு உடம்பு முடியல, உடம்பு முடியாத இருக்கும்போது நம்மளால ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் அவருக்கு கொடுக்க முடியல, ஏன்னா காசு இல்லை. ஸோ இந்த மாதிரி நிலைமை உனக்கும் வந்துடக்கூடாது. அதனால உனக்கு நான் நல்லா பார்த்துக்கிறதுக்காகவே நான் வந்து சென்னைக்கு போகிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் அவங்க அம்மா வந்து வேணாம்ப்பா, ஏன்ப்பா அவ்வளோ தூரம் போயிட்டு நம்ம ஊர்லேயே இருந்துக்கலாம்ப்பா அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு விஷயம் யோசிக்கிறாங்க, சரி நான் வந்து எவ்வளோ நாள் உயிரோடு இருக்க போகிறேன், நானுமே எனக்குமே வயசாகிடுச்சு, நானும் ஒரு சில வருடங்களில் இறந்து போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அப்படி நான் இறந்து போயிட்டாலும் பையன் வந்து சென்னைக்கு போனான்னா கொஞ்சம் நல்லா சம்பாதிப்பான், நல்லா சம்பாதிப்பான் அப்படின்னா அவனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பொண்ணை வந்து பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம், அதுக்கப்புறம் அவனுடைய லைஃபை செட்டில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஓகே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட கொஞ்சமாக நகை இருந்ததான், கிட்டத்தட்ட ஒரு 3 சவரன் நகை தான் அவங்க வச்சுருக்காங்க. ஸோ அந்த 3 சவரன் நகையை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுறாங்கன்னா விற்கிறாங்க. விற்றுட்டு அதில் வர காசை வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு நீ இதை வச்சு போயிட்டு சென்னையில் எப்படியாவது பொழைச்சிக்கப்பா அப்படின்னு சொல்லி சென்னை மாநகரத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ ராமசாமி சென்னைக்கு வராருங்க. சென்னைக்கு வந்து வந்ததுக்கப்புறம் அவர் வந்து அவருடைய நண்பர்களை வந்து காண்டாக்ட் பண்ணுறாரு. ஸோ இவர் கூட கல்லூரியில் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, ஒரு 2-3 பேர் வந்து பார்த்திங்கன்னா தாம்பரத்தில் இருந்திருக்காங்க, அதுக்கப்புறம் அண்ணா நகரில் இருந்திருக்காங்க, வில்லிவாக்கம்ல இருந்திருக்காங்க. ஸோ அந்த 3 பேர்கிட்டையுமே வந்து காண்டாக்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் சென்னைக்கு வந்து அதில் தாம்பரமில் ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அவருடைய வீட்டில் வந்து ஸ்டே பண்ணுறாருங்க. ஸோ ஸ்டே பண்ணதுக்கும் இவர் வந்து பார்த்திங்கன்னா காசு கொடுத்துட்றாரு, சாப்பாட்டுக்கு காசு வச்சுக்க மச்சான். இன்ஃபேக்ட் அவர் வந்து தனியாக ரூம் எடுத்து தான் தங்கியிருக்காரு, இவர் வந்து காசு கொடுத்துட்றாரு. கொடுத்துட்டு நீ எனக்காக எக்ஸ்ட்ரா எதுவும் செலவு பண்ண வேணாம், நான் வந்து வேலை எப்படியும் தேடிப்பேன், இன்னொரு 10 நாளுக்குள்ளே எப்படியாவது வேலை தேடி கண்டுபிடிச்சிருவேண்டா, அந்த வேலை செட் ஆகிட்டதுக்கப்புறம் எல்லாமே ஓகே ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து வேலை தேட ஆரம்பிக்கிறாருங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல டைம் இருக்குது, லைஃப் நல்லா போய்கிட்டு இருக்குது அப்படின்னும்போது நம்ம நினைக்கிற விஷயங்கள்லாம் கரெக்டாக நடக்கும். ஆனால் இதுவே நம்மளுக்கு ஒரு பேட் டைமாக இருந்ததுன்னா நம்ம நினைக்கிற விஷயங்கள்லாம் நடக்காது இல்லையா. அந்த மாதிரி ஒரு டைமில் தான் வந்து பார்த்திங்கன்னா ராமசாமி இருந்தாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் ஆயிடுச்சு, இவரும் ஏறி இறங்காத கம்பெனி கிடையாது, இவருடைய படிப்புக்கு தகுந்த மாதிரி வேலைகள் தேடிக்கிட்டே இருக்காரு. இவர் ஒரு கிட்டத்தட்ட 20-25 இன்டர்வியூஸ் வந்து போயிருப்பாரு, ஆனால் ஒன்றுத்துலேயுமே செலக்ட் ஆகலைங்க. ரொம்பவும் மனமுடைந்த ராமசாமி வந்து பார்த்திங்கன்னா உட்காந்து அழுக ஆரம்பிக்கிறாரு. அப்போ தான் அவர் ஃப்ரெண்டு வந்து சொல்கிறாரு, ஏன்டா இதுக்கெல்லாம் போய் அழுகிற, இதுக்கெல்லாம் அழுகாத, என்னுடைய இன்னொரு ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான், அவன் வந்து கால் சென்டரில் வேலை பண்ணிக்கிட்டு இருக்கான், ஸோ நைட் ஷிஃப்ட் தான் வேலை இருக்கும், உனக்கு ஓகேவா நைட் ஷிஃப்ட் அப்படின்னு கேட்குறாப்புல, என்னடா நீ சொல்கிற நைட் ஷிஃப்ட் ஓகேவான்னு கேட்குற, ஏதாவது ஒரு வேலைடா, நான் தூங்காமல் கூட வேலை பண்ணுறதுக்கு ரெடி, ஆனால் எனக்கு வேலை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து சொல்கிறாருங்க. இதில் ஒரு கேட்ச் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவர் வந்து பார்த்திங்கன்னா ஊரிலிருந்து தான் வந்திருக்காரு, ஆனால் இவர் வந்து ஆங்கிலம் ரொம்ப நல்லா பேசுவாராம். ஸோ ராமசாமி ஆங்கிலம் நல்லா பேசுறதுனால இந்த கால் சென்டர் வந்து பேசிக்காக வந்து கால் பேசுகிற வேலை தான் அவங்களுக்கு. கிளைண்ட்ஸ் எல்லாமே வந்து ரிசீவ் பண்ணோம், US கால்ஸ் ரிசீவ் பண்ணோம், UK கால்ஸ் ரிசீவ் பண்ணோம். இவருடைய இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி வந்து அவ்வளோ அளவுக்கு சூப்பராக இருக்குமா. ஸோ இவர் வந்து இன்டர்வியூக்கு போகிறாருங்க. இன்டர்வியூக்கு போன உடனே வந்து பார்த்திங்கன்னா இவரை வேலைக்கு எடுத்துக்கிறாங்க. வேலைக்கு எடுத்த உடனே இவர் வந்து கேட்குறாரு, எனக்கு எவ்வளோங்க சம்பளம் அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது கால் சென்டரில், இப்போ தான் ஃப்ரெஷர் அப்படின்றதுனால உங்களுக்கு ஆரம்ப கட்டத்தில் 35,000 தாங்க சம்பளம் கொடுக்க முடியும் அப்படின்றாங்க. 35,000 அப்படின்றாரு, யோசிச்சு பாருங்க. ஏன்னா இவருடைய மாத வருமானமே அது வரைக்குமே 5,000 இல்லை 6,000 தான் சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தாரு, இப்போ 35,000 வருமானம் அப்படின்னும் போது இவருடைய மைண்டில் இருக்கிற ஹாப்பினஸ் வந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஸோ 35,000 வருமானம்னா ரொம்ப சந்தோஷப்படுறாரு, அவங்க அம்மா கிட்ட ஷேர் பண்றாரு. அதுக்கப்புறம் ஒரு 3 மாசம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணிருக்காரு, ரெகுலராக நைட் ஷிஃப்ட். ஸோ நைட் ஷிஃப்ட் வேலை முடிப்பாராம், காலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டோட ரூம் ரெண்டு பேரும் வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க, ரெண்ட் எல்லாம் ஷேர் பண்ணிக்கிறாங்க, அவருடைய ரூமில் வந்து தங்கிக்கிறாரு. ஸோ அவருக்கு வந்து கரெக்டாக காசெல்லாம் கொடுத்துருவாராம், சாப்பாட்டுக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லி கரெக்டாக பிரிச்சுப்பாங்க. ஸோ இப்படி தான் இவருடைய வாழ்க்கை ரொம்ப சூப்பராக வந்து போயிட்டு இருந்ததுங்க. கரெக்டாக ஒரு நாள் வருது, அதாவது இவருக்கு கூட நெருங்கிய பழகின நண்பர் ஒருத்தருக்கான கல்யாணம், அதாவது கால் சென்டரில் ஒர்க் பண்ணுற ஒரு கொலிகோட கல்யாணம். கல்யாணம் வந்து எங்கன்னு கேட்டிங்கன்னா இவருடைய வீட்டிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 25 கிலோமீட்டர் தள்ளி, அதாவது இவர் வந்து தாம்பரத்தில் இருக்காரா, இவருடைய நண்பனுடைய கல்யாணம் வந்து பார்த்திங்கன்னா அண்ணா நகர் தாண்டி திருமங்கலம் இருக்கு இல்லையா, திருமங்கலத்துக்குள்ளே ரொம்ப இன்டீரியரில் வந்து கல்யாணம் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இவர் யோசிக்கிறார், என்னடா இது இவ்வளோ தூரம் வச்சுருக்காங்க கல்யாணம், எப்படி போயிட்டு எப்படி வருது, லேட் நைட் வேறு ஆகிடும், அங்கே போனால் கண்டிப்பாக இந்த ரிசப்ஷனுக்கு தான் போக முடியும், அந்த இடத்துல வந்து டான்ஸ் ஆடு இது பண்ணு அது பண்ணு, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வருவாங்க, கண்டிப்பாக சீக்கிரமாக வர முடியாது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. என்னதான் இருந்தாலும் போகாமலும் இருக்க முடியாது, ஏன்னா நெருங்கிய நண்பன், அவருடைய ஆஃபீஸில் சேர்ந்து முதல் நண்பன் அவர் தான். ஸோ ரொம்பவும் நெருங்கிய நண்பன், போய் தான் ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் இவர் வந்து கிளம்பி போயிடுறாருங்க. போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பஸ்ஸில் வந்து போயிடுறாரு, திருமங்கலத்தில் இறங்குறாரு, இறங்கி அங்கேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி ரொம்ப இன்டீரியராக உள்ளே போயிடுறாரு.
கல்யாணம் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக வச்சுருக்காங்க. அவ்வளோளவுக்கு பிரம்மாண்டமான கல்யாணத்தை இவருடைய வாழ்க்கையில் பார்த்ததே கிடையாது. ஏன்னா ஊரில் எல்லாமே வந்து ரொம்ப சிம்பிளாக பண்ணுவாங்களாம் இவங்களோட ஊரில். இவ்வளோளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்கே அப்படின்னு சொல்லி ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட நைட்டு வந்து ஒரு 11:30 ஆகுதுங்க. 12 வரைக்கும் இவர் அங்கே தான் இருந்திருக்காரு. இருந்ததுக்கப்புறம் இவர் என்ன சொல்கிறாருன்னா, மச்சான் ரொம்ப லேட் ஆகிடுச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டு கிட்ட தான் சொல்கிறாரு. ஏ என்னடா அவசரம், இன்றைக்கி நைட் இங்கேயே ஸ்டே பண்ணிவிட்டு இங்கேருந்து திரும்பி போகிறது ரொம்ப கஷ்டம்டா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இல்லை இல்லைடா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து ஆட்டோ வருமா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணுறாரு. கல்யாண மண்டபத்துக்கு வெளியே நிறைய ஆட்டோஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தார். ஆனால் ஆட்டோவே வரலங்க. நைட்டு ஒரு 12 ஆகிடுச்சு இல்லையா, சரி இங்கேருந்து ஆட்டோ கிடைக்காது, கொஞ்சம் தூரம் மெயினில் நடந்து போயிட்டு அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாருனா அங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து வர்றாரு. ஒரு 2-3 நடந்து வர்றாரு. ஆட்டோ வருமா அப்படின்னு பார்க்குறாரு, அங்கேயும் ஆட்டோ வரல. அப்படியே கொஞ்சம் நடந்து வர்றாரு. இந்த கல்யாண மண்டபம் சொன்னால ரொம்ப இன்டீரியரில் இருக்குன்னு. ஸோ அப்படியே வெளியே வரும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏரியா வந்து வருமா, இந்த மாதிரி பில்டிங்ஸ் எதுவுமே இல்லாமல் ரொம்பவும் அடர்ந்த மரங்கள் இந்த மாதிரி இருக்கிற ஏரியாஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்து வராருங்க. வரும்போது இவருடைய மனசில் லைட்டாக ஒரு கலக்கம் உண்டாகுது. என்னடா இது இப்படி இருக்குது, ஏதாவது வழிப்பறி கொள்ளைகள் யாராவது வந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, நம்ம கையில் வேற கொஞ்சம் 3,000 வரைக்கும் காசு வச்சுருக்கோம், ஏதாவது நம்மளை அடிச்சு கிடிச்சு போட்டு காசு எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்ற ஒரு பயம் வேறு இவருக்கு. அந்த பயத்தோடய இவர் வந்து நடந்து வந்துக்கிட்டே இருக்காருங்க. திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா இவர் நடந்து போகிற வழியில் வந்து வெளிச்சமே கிடையாது, டோட்டல் பிச் டார்க்காக இருக்குது. அந்த இடத்துல யாராவது டார்ச் லைட் அடித்தா எப்படி வெளிச்சம் பள்ளிருன்னு வருமோ அந்த மாதிரி வெளிச்சம் வருதுங்க. என்னடா இது வெளிச்சம் வருது அப்படின்னு சொல்லிட்டு இவர் திரும்பி பார்க்குறாரு. திரும்பி பார்த்தா தூரத்துலேருந்து ஒரு ஆட்டோ வந்துக்கிட்டு இருக்கு. அந்த ஆட்டோவை பார்த்த உடனே அவருக்கு செம்ம ஹாப்பி, அப்பாடா ஆட்டோ வந்துருச்சு, எப்படியாவது ஆட்டோ பிடிச்சி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட்டோக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. கரெக்டாக அந்த ஆட்டோ பக்கத்தில் வந்துக்கிட்டே இருக்கு. அந்த நேரத்தில் ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்ணுறாரு. அந்த ஆட்டோ வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் கிடையாது. நார்மலாக நம்ம சென்னையில் இருக்க ஆட்டோலாம் எப்படி இருக்கும், அந்த எல்லோ கலரில் தானே இருக்கும். அந்த ஆட்டோ வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் வந்து பெயிண்ட் பண்ணியிருந்தாங்க. என்னடா இது க்ரீன் கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க, ஒரு ப்ரைவேட் ஆட்டோனா கூட அந்த நேவி ப்ளூ கலரில் தான் வந்து இருக்கும். ஸோ க்ரீன் கலரில் வந்து பெயிண்ட் பண்ணியிருக்காங்களே என்னது இதுன்ற ஒரு டவுட்டு. சரி ஆட்டோக்குள்ளே யாராவது இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோக்குள்ளே ஒரு பெண்மணி வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. ஐயோ இவங்க வேறு உட்காந்துக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு இல்லை நான் நீங்கள் போங்கண்ணா அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அதுக்கு அந்த பெண்மணி இருந்துக்கிட்டு இல்லை இல்லை இருங்க, என்னங்க நீங்கள் ஏன் எங்கேயாவது போகணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாங்க இங்கேருந்து ரொம்ப தூரம் போகணும், ஆனால் நீங்கள் போயிட்டுருக்கீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறாரு. இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் அது இன்னும் கொஞ்சம் தூரத்தில் திருமங்கலத்தில் இறங்கிடுவேன், அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே கிளம்பி போகலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோக்காரர்கிட்ட ஒரு அமௌண்ட் பேசுகிறாரு. ஒரு 500-600 கிட்ட கேட்டிருப்பார் போல இருக்கு. எப்பா வேற வழி இல்லை, இங்கிருந்து போறதுக்கு இப்போ பஸ்ஸும் கிடைக்காது, இந்த ஆட்டோ தான் நம்மளுக்கு இருக்கிற ஒரே சோர்ஸ், இந்த ஒரே சோர்ஸை வச்சுக்கிட்டு நம்ம வீட்டுக்கு போய் சேர்ந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா ஆட்டோல ஏறிக்கிறாருங்க. ஏறி அந்த பக்கத்தில் இருக்காங்களா லேடி, அந்த லேடி கிட்ட பேசாம இவர் வந்து சைலண்டா இருந்திருக்காரு. ஏன்னா இவருக்கு வந்து ரொம்ப கூச்ச சுபாவம், இது வரைக்கும் ஒரு பொண்ணு கூட டிராவல் பண்ணதே கிடையாது, கூட இப்போ ஒரு பொண்ணு கூட டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. அந்த ஆட்டோ டிரைவர் வேற பாக்குறதுக்கு ஒரு மாதிரி ரொம்ப வித்தியாசமா இருக்கிறாரு. அவருடைய ஃபேஸ் கட்டெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி டெரர் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி டெரர் ஃபேஸ் எல்லாம் வச்சுக்கிறாருங்க. அப்படியே ஆட்டோவும் போய்கிட்டே இருக்கு. இவர் அப்படியே உட்காந்து வெளியே வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்காரு. இவர் ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்றாரு, அதாவது இந்த அடர்ந்த காடுகள் மாதிரி இருக்கிற இடம்லாம் இருக்குல்ல, அது மாதிரி நிறைய மரங்கள்லாம் இருந்தது அந்த இடத்துல இன்டீரியர்ல. ஸோ அந்த இடத்துல இருந்து நம்ம திருமங்கலம் வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1/2 ஆகும். ஆட்டோ ஏறி கிட்டத்தட்ட 3/4 ஆயிடுச்சு. 3/4 ஆகியும் இவர் வந்து திருமங்கலம் அந்த மெயினுக்கு வந்து வரவே இல்லை. இவர் அந்த ஆட்டோக்காரர்கிட்ட கேட்குறாரு, என்னன்னா நம்ம ரொம்ப நேரமாக போய்கிட்டே இருக்கோம், இன்னும் மெயினே வரலையப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு அந்த ஆட்டோக்காரர் சொல்கிறாரு, இல்லை ரோடெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது, அதனால் நான் ஸ்லோவாக போய்கிட்டு இருக்கேன், இன்னொரு 10-15 வந்துடும், நீங்களும் இறங்கிடலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. என்னென்ன நீங்கள் சொல்கிறீங்க இறங்கிடலாம், என்ன விட்றா, இல்லைப்பா உன்ன சொல்லலைப்பா, பக்கத்தில் இருக்காங்களா லேடி அவங்கள சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் லேடியை திரும்பி பார்த்தா லேடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அசட்டு சிரிப்பு சிரிக்கிறாங்க. இந்த அசட்டு சிரிப்பை பார்த்த உடனே என்னடா இது இவங்க சிரிக்கிறாங்களே, இவர் வேறு அந்த கிராமத்துலேருந்து வந்திருக்கார் இல்லையா, இதெல்லாம் புதுசாக இருக்குது. ஸோ இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் பயமாகவும் இருக்குது, அட் த சேம் டைம் கொஞ்சம் ஜாலியாகவும் இருக்குது. அப்படியே வந்து கொஞ்சம் தூரம் போய்கிட்டே இருந்ததுக்கப்புறம் திடீர்னு அந்த லேடி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவருடைய கையை வந்து பிடிக்கிறாங்க. கையை பிடிச்ச உடனே இவருக்கு அப்படியே உடம்புல ஷாக் அடித்த மாதிரி பயங்கர பயம் வர மனசெல்லாம் அப்படியே படப்பட படப்படா நடிக்குது. என்ன இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் வேணான்னு சொல்லலாமா, ஓகேவா ஓகேவா அப்படின்ற மாதிரி இருக்காரு. அப்படியே கொஞ்சம் தூரம் போகுதுங்க, இவர் பாட்டு சைலண்ட்டாக இருக்காருங்க. கொஞ்சம் தூரம் அப்படியே ஆட்டோ நகர்ந்ததுக்கப்புறம் ஒரு விஷயத்தை வந்து நோட்டீஸ் பண்றாரு, அதாவது எதிரில் ஒரு பர்சன் வந்து ஓடி வராங்க, பயங்கர ஸ்பீடா ஓடி வராங்க. யாரா ஓடி வருது அப்படின்னு சொல்லி பார்த்தா எதிரில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தலையில்லாத ஒரு முண்டம் ஓடி வந்தா எப்படி ஓடி வருமோ அந்த மாதிரி தலையே இல்லாம ஒரு முண்டம் வந்து ஓடி வருது, அதுலயும் கத்திக்கிட்டே ஓடி வருதுங்க. இதை பா
பார்த்த உடனே இவர் கத்துறாரு, கதறாரு, கதறி இந்த பக்கம் திரும்பி அந்த லேடி இருக்காங்களே அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா பயத்தில் கட்டி பிடிச்சிக்கிறாருங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்காரு, அந்த கதறல் சவுண்ட் மட்டும் இவருடைய காதில் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் இவர் வந்து பார்த்தீங்கன்னா சாரிங்க சாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி இந்த பக்கம் உட்காந்ததுக்கு அப்புறம் இவருடைய சட்டையை பார்க்குறாரு, வெள்ளை கலர் சட்டை வந்து போட்டுட்டு போயிருக்காரு ராமசாமி, வெள்ளை கலர் சட்டை ஃபுல்லாக ரத்தம், என்னடா இது சட்டை ஃபுல்லாக ரத்தமாக இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் திரும்பி பார்க்குறாரு. திரும்பி பார்த்தா ஒரு மிகப்பெரிய ஷாக் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த தலையில்லாத முண்டம் வந்து ஓடி வந்தது இல்லைங்களா, அந்த தலையில்லாத முண்டம் வந்து ஓடி போயிருச்சு, ஆனால் அந்த முண்டத்துக்கு மேலே ஒரு தலை இருக்கணும் இல்லையா, அந்த தலை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த லேடி உட்காந்துட்டு இருக்காங்களே அந்த லேடியுடைய கையில் அந்த தலை வந்து இருக்குது. இவர் வந்து அவங்கள கட்டி பிடிச்சாங்க இல்லையா, ஸோ அந்த கட்டி பிடிச்சதில் அந்த தலையிலிருந்து வந்த ரத்தம் எல்லாம் இவருடைய சட்டை மேலே இருக்குங்க. இதை பார்த்த உடனே இவருக்கு அப்படியே பயம், பயங்கர பயம். ஆனால் ஆனால் என்னண்ணா இது மாதிரிலாம் நடக்குதுன்னா நிறுத்துங்கண்ணா, நான் இறங்கிடுறேண்ணா, நடந்தே போயிடுறேண்ணா அப்படின்னு வந்து கத்துறாரு ஆட்டோக்காரர்கிட்ட. ஆனால் அந்த ஆட்டோக்காரர் என்ன தரமா பண்ணுறாரு, அப்படியே பயங்கர ஆக்ரோஷமாக வந்து சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. நான் தான் சொன்னேன்ல டோட்டலாக இறக்கிடும், வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு பயங்கர வில்லத்தனமாக வந்து சிரிக்கிறாருங்க. இந்த ஒரு சுச்சுவேஷனில் வந்து யோசிச்சு பாருங்கள், ஆட்டோ வந்து ஸ்லோவாக போய்கிட்டு இருந்தாலும் எகிரி வந்து குதிச்சிடலாம், இப்போ ஆட்டோ வந்து செம்ம ஸ்பீடாக போய்கிட்டு இருக்கு, ஆனால் செம்ம ஸ்பீடாக போனாலும் ஒரே இடத்துல தான் போய்கிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை அதுக்கப்புறம் தான் இவர் வந்து நோட்டீஸ் பண்ணுறாரு. ஏன்னா வெளியே பார்க்குறாரு, வெளியே பார்த்தா ரெண்டு பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா முள்ளு மரங்கள்லாம் இருக்கும் இல்லையா, நிறையா முள்ளு மரம் இந்த மாதிரி அடர்ந்த மரங்கள் வந்து இருக்குது. ஒரே இடத்துல தான் இவ்வளோ நேரம் சுற்றிக்கிட்டு இருக்கோமா, இவ்வளோ ஸ்பீடாக வேறு போய்கிட்டு இருக்கானே, எப்படா நம்ம திருமங்கலம் போகிறது, எப்படா நம்ம வீட்டுக்கு போகிறது, இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையை முடிச்சு விட்டாங்கப்பா அப்படின்னு வந்து சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஒரு நிலைமையில தான் ராமசாமி இருக்காருங்க. அப்படியே கை கால்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. சரி இந்த இடத்துலேருந்து எப்படியாவது தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா எதிரில் வந்து ஒரு லாரி வருதுங்க, செம்ம ஸ்பீடாக வருது லாரி, இந்த ஆட்டோவும் செம்ம ஸ்பீடாக போகுது. எப்படி போகுதுன்னு கேட்டிங்கன்னா லாரியும் ஆட்டோவும் ரெண்டும் போயிட்டு நேருக்கு நேர் மோதிக்கிற மாதிரி வந்து போகுதுங்க. இவர் பயத்தில் அப்படியே கண்ணை மூடி வந்து கத்து கத்துன்னு கத்துறாரு. திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா அப்படி போய் சடன் பிரேக் அடித்த மாதிரி ஒரு ஃபீல், அந்த சடன் பிரேக் அடித்த உடனே தான் கண்ணை இவர் திறக்கிறாரு. ஆக்சிடென்ட் ஆகலை போலகுதுன்னு கண்ணை திறந்து பார்த்தா முன்னாடி உட்காந்துக்கிட்டு இருந்து ஆட்டோ டிரைவரை காணும். என்னடா இது முன்னாடி உட்காந்துக்கிட்டு இருக்கிற ஆட்டோ டிரைவரை காணும் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் திரும்பி பார்க்குறாரு. சைடில் ஒரு பெண்மணி உட்காந்துக்கிட்டு இருந்தாங்களே அவங்களும் காணும். எப்பா ஏதோ ஒன்று போயிடுச்சுப்பா, சந்தோஷம்டா இப்போ இறங்கி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, என்னடா இது நம்ம மேலே ஏதோ வெயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கீழே மடியை பார்க்குறாரு. அவருடைய கால் மேலே, அதாவது அவருடைய தொடை மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த தலை இருக்கு இல்லையா, அந்த தலை வந்து இருக்குதுங்க. இதை பார்த்த உடனே இவருக்கு அப்படியே கை கால்லாம் விட 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 விடன்னு வந்துருச்சு, அப்படியே வந்து மனசெல்லாம் அப்படியே படப்படா நடிக்குது. இவருக்கு வேற வந்து லைட்டாக கொஞ்சம் பிபியெல்லாம் இருந்திருக்கு, பிபி வந்து பயங்கரமாக ஷூட் அப் ஆகிடுச்சு, ஹை பிபி ஆகிடுச்சு, தலையெல்லாம் வேற சுற்றுது, ஐயோ எப்படியாவது இங்கேருந்து போகணுமே அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு ஆட்டோலேருந்து வெளியே வராரு. வெளியே வந்து இவர் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஓடி போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஓடுறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. ஆனால் இவருடைய பிபி வந்து ரொம்ப ஹையாக இருக்கு இல்லையா, ஓடவும் முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு நிலைமையில் தட்டு தடு மாதிரி இவர் வந்து நடந்து போய்கிட்டே இருக்கும்போது தூரத்தில் ரெண்டு பேர் நடந்து வரதை வந்து பார்க்குறாருங்க. அப்போ இவருடைய மனசுக்கு லைட்டாக ஒரு ஆறுதல், அப்பாடா ஆள் நடமாட்டமே இல்லாத இடத்துல ஒரு ரெண்டு பேரை வந்து பார்க்க முடியுது, எப்படியாவது அவங்கக்கிட்ட உதவி கேட்டு தப்பிச்சிடணும்டா சாமி அப்படின்னு சொல்லி வேகமாக அவங்கள நோக்கி ஓடுறாருங்க. நோக்கி ஓடும்போது அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக லைட் வந்து அவங்க ரெண்டு பேர் நடந்து வராங்க இல்லையா அவங்க மேலே வந்து லைட் வந்து படுது. கரெக்டாக அவங்களுடைய சாரி ஒரு பெண்மணி ஒரு ஆள் வந்து நடந்து வராங்க. சாரியை பார்க்குறாரு, சாரியை பார்த்தா இவர் பக்கத்தில் ஒரு லேடி உட்காந்துட்டு இருந்தாங்களே அவங்க போட்டுட்டு இருந்த எக்ஸாக்ட் அதே சாரி. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா ஆட்டோ டிரைவருடைய யூனிஃபார்ம் இருக்கும் இல்லையா, அந்த ஆட்டோ டிரைவருடைய காக்கி யூனிஃபார்ம் காக்கி பேண்ட்டு போட்டு நடந்து வந்து இதை பார்த்த உடனே இவருக்கு இன்னமும் பயம், என்னடா இது அதே ட்ரெஸ் போட்டிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவர் இன்னமும் ஸ்பீடாக ஓடுறாரு. ஓடி போகும்போது பக்கத்தில் லைட் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அவளுடைய முகத்தில் விழுதுங்க. முகத்தில் விழும்போது தான் இவர் முகத்தை பார்க்குறாரு. எக்ஸாக்டாக இவருடைய ஆட்டோக்குள்ளே ஒரு ஆட்டோ டிரைவரும் ஒரு லேடியும் உட்காந்துக்கிட்டு இருந்தாங்களே அதே பர்சன் தான் இவங்களுக்கு எதிராக நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது ரெண்டு பேருமே ஆன்மா தான், அந்த ரெண்டு ஆன்மா தான் இவரை நோக்கி நடந்து வந்துக்கிட்டு இருக்கு. இதை பார்த்த உடனே இவர் சடன் பிரேக்கை போடுறாரு. சடன் பிரேக்கை போட்டு இந்த பக்கம் ரிவர்ஸில் ஓடுறாரு. ரிவர்ஸில் அட்லீஸ்ட் மண்டபத்துக்காவது ஓடிடுவோம்டா சாமி அப்படின்னு சொல்லி மண்டபத்துக்கு ஓடுறாரு. ஓடுறாரு தூரத்தில் இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட்லேயும் அந்த ரெண்டு ஆன்மாக்கள் வந்து நடந்து வருது. இப்போ நடுவில் வந்து இவர் இருக்காரு. இந்த பக்கமும் ஓட முடியாது, இந்த பக்கமும் ஓட முடியாது. லெஃப்டில் ஓடினா முள்ளு மரம், ரைட்டில் ஓடினாலும் முள்ளு மரம். என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் இவர் ஆண்டவா என்னை காப்பாற்றுப்பா அப்படின்னும் போது
அதே இடத்துல நின்றுக்கிட்டு இருக்காருங்க. இவருடைய இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கிட்டு அதே இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்காரு. திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு சைடில் இந்த ரெண்டு ரெண்டு ஆன்மாக்கள் வருது இல்லையா, அந்த நாலு ஆன்மாக்களுமே வந்து பார்த்தீங்கன்னா இவரை நோக்கி வேகமாக ஓடி வர ஆரம்பிக்குதுங்க. ஓடி வந்து இவரை அட்டாக் பண்ணுற மாதிரியே ஓடி வருது. அப்படியே இவர் பயத்தோடைய உச்சகட்டத்தில் இருக்கும்போது இவருடைய பிபியெல்லாம் பயங்கர ஹை ஆகிடுது. அந்த டைமில் இவர் வந்து பார்த்தீங்கன்னா மயக்கம் போட்டு கீழே விழுகிறாரு. அதுக்கப்புறம் இவருக்கு என்ன நடந்ததுன்னே தெரியாதுங்க. காலையில் ஒரு 11 மணி அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு லைட்டாக மயக்கம் வந்து கலையுது. கண்மழிச்சு பார்த்தா இவர் வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலில் இருக்கார். எங்கே ஹாஸ்பிட்டல்னு கேட்டிங்கன்னா திருமங்கலத்தில் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கார். யாராக என்னை எடுத்து வந்து செத்துதுன்னு பார்த்தா பக்கத்தில் இவருடைய நண்பர்களெல்லாம் இருக்காங்க. என்னடா ஆச்சு, நடு ரோட்டில் மயங்கி கிடந்த என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவர் வந்து நடந்த விஷயங்கள் எல்லாமே இவருடைய நண்பர்கள்கிட்ட சொல்கிறாருங்க. ஆனால் நண்பர்கள் எதுவுமே இதை நம்பலை. என்ன சொல்கிறாங்கன்னா, என்னடா நீ காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க, நாங்களும் அந்த சைடு தான்டா வந்தோம், இந்த மாதிரி பெண் ஆன்மாவை பார்த்தன்ற, ஆண் ஆன்மாவை பார்த்தன்ற, இந்த மாதிரி ஒரு தலை உன் மேலே இருந்தது, ரத்தம் ஆயிடுச்சுன்ற, சட்டையில் எங்கடா ரத்தக்கார பாடுறா, எல்லாம் நல்லா தான்டா இருக்குது அப்படின்றாங்க. இவர் வந்து சட்டையை பார்க்குறாரு, பேண்ட்டை பார்க்குறாரு, பார்த்தா எல்லாமே நல்லா தான் இருக்குது, ரத்தக்கரை எதுவுமே இல்லை. இப்போது இவருக்கே ஒரு சந்தேகம், நம்ம பார்த்ததெல்லாம் உண்மையா இல்லை நம்மளே வந்து இமேஜினேஷன் பண்ணிக்கிறோமா அப்படின்னு சொல்லி இவருடைய மைண்டுக்குள்ளே ஒரு தாட்ஸ் வந்து போய்கிட்டு இருக்குங்க. சரி, அன்னைக்கு முடிஞ்சது. கிட்டத்தட்ட ஒரு 2 நாள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டலில் இருந்திருக்காரு. 2 நாள் கழித்து டிஸ்சார்ஜ் ஆகி இவருடைய ரூமுக்கு வந்து போயிடுறாருங்க. இவருடைய ரூமில் இவருடைய நண்பன் இருக்காங்க இல்லையா, ஸோ ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா இருக்காங்க. நண்பன் வந்து மார்னிங்கில் வேலைக்கு போயிடுவான். ஸோ கொஞ்ச நாள் இன்னும் 2-3 நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி இவருடைய ரூமில் வந்து இருக்காருங்க. கரெக்டாக ஒரு மதியான வேலை, ஒரு 12 மணி, உச்சி வெயில் காலம் அப்படின்வாங்க இல்லையா, அந்த உச்சி வெயில் ஆகிற டைமில் இவர் வந்து பார்த்திங்கன்னா ரூமில் படுத்துக்கிட்டே இருக்காருங்க. இவர் மட்டும்தான் தனியாக இருக்கார். திடீர்னு இவங்களுடைய ரூமில் இருக்க கிச்சன்லேருந்து ஒரு சவுண்டு வந்து வருது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் பேசிக்கிட்டு இருந்தால் ஒரு சவுண்டு கேட்கும் இல்லையா, அந்த மாதிரி கான்வர்சேஷனல் சவுண்டு வந்து கேட்குது. என்னடா இது, நம்ம ரூமில் நம்ம மட்டும்தான் தனியாக இருக்கோம், யாரா இங்கே வந்திருக்க முடியும் அப்படின்னு சொல்லி எழுந்து அப்படி போகிறாரு. அங்கே போனால் ஒரு மிகப்பெரிய ஷாக் என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கே ஒரு 2 ஆண்மாக்களை பார்த்தார் இல்லையா, அந்த 2 ஆண்மாக்களும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இவருடைய ரூமில் இவருடைய கிச்சன் இருக்குல்ல, கிச்சனில் வந்து நின்றுக்கிட்டு இருக்கு. பேசிக்கிட்டலாம் இல்லை, இவரை பார்த்து முறைச்சி கோயிலுக்கு கூட்டிட்டு போயிட்டு சாமிலாம் கும்பிட்டுட்டு மந்திரிச்செல்லாம் விட்டுட்டு பயப்படாதப்பா அப்படின்னு சொல்லி பூசாரி விபூதியெல்லாம் கொடுத்து விட்டுருக்காரு. அதெல்லாம் எடுத்துட்டு வந்து ஒரு 2 நாள் இருக்காருங்க. 2 நாள் வரைக்கும் எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை. அதுக்கப்புறம் இவர் ஆஃபீஸ்க்கு கிளம்பி போறாரு. ஆஃபீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நைட் ஷிஃப்ட் தானே, நைட் வந்து போயிடுறாருங்க. வேலை ஸ்டார்ட் பண்றாரு. அன்னைக்கு இவருடைய நண்பர்கள் கிட்டத்தட்ட ஒரு 5-6 பேர் வந்து வரவே இல்லை. ஸோ அந்த 5-6 பேர் கூட தான் இவர் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது டீ குடிக்கணும் அப்படின்னா வெளியே போறது, அதுக்கப்புறம் இந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு வெளியே போறது, இதெல்லாம் அவங்க கூட தான் போவார். இன்னைக்கு இவர் மட்டும் தனியா இருக்காரு. இவரை தவிர ஃபுல்லா பெண்கள் தான் வந்து இருக்காங்க. அவங்க யாருக்கிட்டயுமே இவர் பேச மாட்டாரு, ஏன்னா கூச்ச சுபாவம். சரி, யாருக்கிட்டயும் பேச மாட்டோமே, சரி நம்மளே இன்னைக்கு போய் டீ குடிச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து பாத்தீங்கன்னா இவருடைய ஆஃபீஸ் வந்து 3rd floorல இருக்குமா, 4th floorல வந்து கேன்டீன் இருக்கு. ஸோ 3rd floorல இருந்து 4th floor போறாருங்க. கரெக்டா அந்த படிக்கட் மேலே ஏறும்போது திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா படிக்கட்டில் இருக்கிற லைட் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து ஃபிளிக்கர் ஆக ஆரம்பிக்குது. ஏன்னா இது லைட் எல்லாம் படப்படா நடிக்குது. சரி, மேலே போய் டீயை குடிச்சிட்டு வந்துடும், தலை வேற வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவர் அப்படியே மேலே நடந்து போய்கிட்டே இருக்கும்போது திரும்பவும் மேலே யாரோ பேசுகிற மாதிரி ஒரு வாய்ஸ் வந்து இவருக்கு கேட்குது. என்னடா யாரா பேசுறது அப்படின்னு சொல்லி அப்படியே மேலே போய் பார்த்தா மேலே அந்த கேன்டீன் இருக்கும் இல்லையா, அந்த கேன்டீனில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆண்மக்கள் உட்காந்துக்கிட்டு இருக்கு. அந்த பெண் ஆன்மாவும் உட்காந்துக்கிட்டு இருக்கு, அந்த ஆண் ஆன்மாவும் உட்காந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, ஒரு மாதிரி விடவிடன்னு ஆகிடுது. ஐயோ, திரும்பியும் பிபி ஹையாயிடுமோன்னு சொல்லிட்டு பட்டுன்னு பிபி டேப்லெட் எடுத்து போடுறாரு. எடுத்து போட்டுட்டு இந்த பக்கம் திரும்புறாரு. திரும்பி பார்த்தா இவருக்கு முன்னாடி, அதாவது அந்த படிக்கட்டில் இறங்கணும் இல்லையா, அந்த படிக்கட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தலை வந்து வைக்கப்பட்டிருக்கு. அந்த தலையை பார்த்த உடனே இவருக்கு தலை சுத்த ஆரம்பிக்குது, இவரோட தலை சுத்த ஆரம்பிக்குது. ஐயோ, திரும்பி மயக்கம் போட்டால் என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து இஷ்ட தெய்வத்தில்
எல்லாம் வேண்டிக்கிட்டே இருக்காருங்க. அந்த டைம்ல பட்டுன்னு வந்து பாத்தீங்கன்னா இவருடைய கையை யாரோ பிடிக்கிறாங்க. யாரா பிடிக்கிறது அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா யாருமே கிடையாது. அப்பாடா யாருமே இல்லடா அப்படின்னு சொல்லி திரும்பி இந்த பக்கம் திரும்பி பார்க்கறாரு. பார்த்தா தலையில்லை. சரி தலையில்லை இறங்கிடலாம் அப்படின்னு சொல்லி கடகட கடகடன்னு இறங்குறாருங்க. இறங்கி கரெக்டா போறாரு. அந்த லைட் ஃபிளிக்கர் ஆகிட்டு இருந்ததுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த லைட் பல்பு வந்து பாத்தீங்கன்னா பட்டுன்னு வெடிக்குதுங்க. பட்டுன்னு வெடிக்கும் போது இவருடைய கையில் ஏதோ வெயிட் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றாரு. என்னடா அப்படின்னு வந்து பார்த்தா இவருடைய கையில் அந்த தலை வந்து இருக்குதுங்க. அந்த தலையை பார்த்த உடனே இவருக்கு அதுக்கப்புறமும் எவ்வளோதான் பிபி டேப்லெட் போட்டாலும் இவருடைய பிபி பயங்கர ஹையாக போயிட்டு இவர் அன்னைக்கும் மயக்கம் போட்டு கீழே விழுகிறாரு. அதுக்கப்புறம் இவரை வந்து ஹாஸ்பிட்டலில் எடுத்து போய் அட்மிட் பண்ணுறாங்க. டாக்டர்ஸ் வந்து சொல்கிறாங்க அநியாயத்துக்கு இவருடைய பிபி வந்து ஹையாக இருக்குது, இதே மாதிரி ஒரு நிலைமையில் இவர் வந்து இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக இவருடைய உயிருக்கே ஒரு மிகப்பெரிய ஆபத்தாக வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து ஒரு 1 week வந்து மெடிக்கல் லீவில் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ ஒரு 1 week வந்து பார்த்திங்கன்னா அவர் ஹாஸ்பிட்டலே இருந்திருக்காரு. ஆனால் ஹாஸ்பிட்டலில் இருந்ததுக்கப்புறம் கூட அவருடைய பிபி குறையவே இல்லை அப்படின்னு சொல்லினா இதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ஹாஸ்பிட்டல்லையும் அந்த ஆண் மக்கள் அங்கே இவருக்கு வந்து தெரிஞ்சுக்கிட்டே இருந்திருக்குங்க. ஸோ இந்த மாதிரி தெரிஞ்ச உடனே இவர் வந்து பார்த்திங்கன்னா இவங்க அம்மாவுக்கு வந்து சொல்லிடுறாரு. அதாவது நண்பர்கள் மூலமா தகவல் வந்து போயிடுது. அவங்க அம்மா உடனடியாக ஊர்லேருந்து வராங்க. ஊர்லேருந்து அவங்களுடைய குலதெய்வம் கோயிலில் வந்து மந்திரிச்சு தாயத்தை வந்து கொடுப்பாங்களாம். மந்திரிச்சு அந்த தாயத்தை வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க. வாங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா இவருடைய கையில் கட்டி விடுறாங்க. இவருடைய கையில் அந்த தாயத்தை கட்டின உடனே இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதமான ஒரு மன நிம்மதி. அதாவது நம்ம வந்து கஷ்டத்தில் இருக்கும்போது நம்மளுடைய மன அழுத்தம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், ரொம்பவும் ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும், ஏதோ ஒரு வெயிட் நம்மளுடைய மனசில் இருக்கிற மாதிரி இருந்துக்கிட்டு இருக்கும். ஆனால் அந்த கஷ்டம் ரிலீஃப் ஆகி ஒரு விதமான ஒரு ஹாப்பியான மூடில் இருக்கும்போது கண்டிப்பாக அந்த மன அழுத்தம் வந்து கம்மியாகும் இல்லையா, அந்த மாதிரி மன அழுத்தம் வந்து கம்மியாக இருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்தில் அந்த டென்ஷன் இவருக்கு இருந்த பிபி எல்லாமே கம்ப்ளீட்டாக நார்மலைஸ் ஆகுது. அவங்க அம்மாவும் பக்கத்தில் இருக்காங்க. அம்மாவுடைய கையை பிடிச்சிட்டே இவர் வந்து படுத்து தூங்கிக்கிட்டு இருக்காரு. அன்னைக்கு நைட்டு இந்த மாதிரி ஆன்மாக்களுடைய நிகழ்வுகள் எல்லாம் நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா நடந்ததுங்க. ஆனால் இவர் அட்மிட் ஆயிருந்தார் இல்லையா, அந்த ரூமுக்குள்ளே எந்த ஒரு நிகழ்வும் நடக்கலை. அந்த ஆன்மாக்கள் அன்னைக்கு நைட்டுமே வந்திருந்தது. ஆனால் இவருடைய ரூமுக்குள்ளே அந்த ஆன்மாக்கள்னால என்டர் ஆகவே முடியல. எங்கே நின்றுட்டு இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா இவருடைய ரூம் இருக்குல்ல, ரூமுக்கு வெளியே வந்து அந்த ஆன்மாக்கள் வந்து நின்றுக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு வாரம் இதே மாதிரி கண்டினியூ ஆகிட்டு இருக்குங்க. ஒரு வாரம் கழித்து இவர் வந்து ஒரு நாள் நைட் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காரு. தூங்கிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தா வெளியே ஆன்மாக்கள் இல்லவே இல்லை. ஸோ இவருக்கு என்ன ஒரு சந்தேகம்னு கேட்டிங்கன்னா ஏன் அந்த ஆன்மாக்கள் வந்து என்னை டார்கெட் பண்ணிச்சு, அந்த ஒரு வாரம் வந்து என்னை எப்படியாவது வந்து காலி பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய ரூமுக்கு வெளியவே வந்து நின்றுக்கிட்டு இருந்தது. ஆனால் அந்த ஒரு வாரம் வந்து எப்படியோ நான் ஓட்டிட்டேன். அதுக்கப்புறம் கடவுளோட அனுகிரகத்தினால அந்த ஆன்மாக்கள் கிட்டேருந்து நானுமே வந்து தப்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் இவர் வந்து இவருடைய லைஃப்பில் நல்லா சம்பாதிக்கிறாரு. சம்பாதிச்சு ஊரில் வந்து வீடெல்லாம் கட்டிடுறாரு. கல்யாணம் ஆகிடுச்சு. ஊரில் வந்து நிலங்கள்லாம் வாங்கி போட்டிருக்காரு. அக்ரிகல்ச்சர் பண்ணி செட்டில் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊரோட வந்து போய் செட்டில் ஆகிட்டாருங்க. இந்த நிகழ்வு நடந்து கிட்டத்தட்ட ஒரு 12 வருடங்கள் ஆகிடுச்சு. 12 வருடங்கள் ஆகியும் இந்த ஒரு நிகழ்வுடைய தாக்கம் இதுவரைக்கும் இவருடைய மனசில் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஏன் இருக்காது யோசிச்சு பாருங்கள். ஒரு பயங்கர டெரிஃபைங்கான ஒரு இன்சிடெண்ட்டு, இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நம்மளுக்கு நடந்ததுன்னா அவருடைய நிலைமையை வந்து கொஞ்சம் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா. பக்கத்தில் இது வரைக்கும் ஒரு பொண்ணு பக்கத்திலே உட்காந்ததில்லை, ஒரு பொண்ணு பக்கத்தில் உட்காந்துருக்காரு. அந்த பொண்ணு வந்து கையை பிடிக்குது. இவர்களுக்கு லவ் மூடு வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்படியே பயங்கர லவ் மூடில் இருக்கும்போது ஆக்சுவலாக இது லவ் மூடு இல்லைப்பா, இது ஹாரர் மூடு, இதுக்கப்புறம் தான் உன்னுடைய வாழ்க்கையில் பயங்கரமான பயத்தை நீ பார்க்க போகிறேன், பயம் நான் என்னன்னு உனக்கு காட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ரெண்டு ஆன்மாக்கள் வந்து பயத்தை வந்து கட்டிடுச்சு. ஆனால் ஃபனி சைடு, நீங்கள் இதே மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த ஒரு நிகழ்வு ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்திருக்கும் அப்படின்றதுல எந்த விதமான ஒரு சந்தேகமும் இல்லை. ஸோ இந்த ஒரு நிகழ்வை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. ஆல் ஐ வாண்ட் இஸ் 3000 லைக் and 300 கமெண்ட்ஸ் நீங்கள் போடுவீங்க அப்படின்றது நான் நம்புறேன். இதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது அமானுஷமான நிகழ்வுகள் நடந்திருந்து அந்த நிகழ்வுகளை என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிட்டு இன்ஸ்டாகிராம் ரெடியே பண்ணுங்க. இல்லை நான் என்னுடைய மெயில் அடிக்கி மெயிலாக சென்ட் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய நிகழ்வுகளும் நம்மளுடைய சேனலில் வீடியோஸ் போடப்படும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் முறை நான் உங்கள் வரதராஜா சைனிங் ஆஃப். தேங்க்யூ அண்ட் பாய்.